உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சமீபத்தில் வெளியான தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட விவாகரத்தை பத்தி பலருமே பல்வேறு செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையாவே தனுஷும் ஐஸ்வர்யாவும் கேங்க பிரிஞ்சாங்க அப்படின்றத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே காதல் இருப்பதாக கிசு கிசு வந்ததுனாலதான் வர வழியே இல்லாம ரஜினிகாந்த் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைத்ததா ரஜினியே பைல்வான் கிட்ட சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம 16 வருடங்கள் அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லாதான் போச்சு அப்படின்ற மாதிரியும் சொன்னாராம். விருப்பம் இல்லாம தான் இவங்களோட திருமணம் நடைபெற்றது அப்படின்னு பலருமே பேசிக்கிட்டு இருந்தாலும் பல ஆண்டுகள் இவங்க மனக்கசப்போட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மனக்கசப்பு தான் இப்போ பெரிய விரிசலா மாறியிருக்கு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. ஆனா முக்கியமான காரணம் இது மட்டும் கிடையாதுங்க. இவங்களை கல்யாணமாகி 16 ஆண்டுகள் சந்தோஷமா தான் வாழ்ந்ததாகவும் சமீபத்துல தான் இவங்களுக்கு இடையே பிரிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு நேத்து இல்லையாங்க. 3 வருடங்களாவே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கா. இனியுமே தனுஷை நம்பி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு யோசிச்ச ஐஸ்வர்யா போயஸ் கார்டன்ல யோகா சென்டரை ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ்கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் அவரு போயஸ் கார்டனை ஒட்டி இருக்கக்கூடிய மறைந்த நடிகரான விவேக்கு சொந்தமான வீட்டுல மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துதான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்ச ரஜினிகாந்த் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசினதாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்ல. ஆனா அப்பப்போ தீபாவளி பொங்கல் பர்த்டேக்கெல்லாம் ரஜினி இவங்களோட வீட்டுக்கு வந்து செலிப்ரேஷன் எல்லாம் நடக்குமாங்க. அப்பதான் தனுஷ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதா சொல்லப்படுது. நான் ஒன்னும் உங்க குடும்பத்தையோ உங்க சொத்தையோ நம்பி கிடையாது. நான் என்னோட திறமைய மட்டும்தான் நம்பி இருக்கேன். உங்களுக்கு போயஸ் கார்டன்ல இருக்க வீட்டை விட நான் ரொம்பவே சூப்பரான ஒரு வீட்டை இதே போயஸ் கார்டன்ல கட்டி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இப்போ தனுஷ் போயஸ் கார்டன்ல ஒரு வீடும் கட்டிட்டு இருக்காராம். 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காராங்க. இந்த வீடு ரஜினி இல்லத்தை விட ரொம்பவே பிரம்மாண்டமா அமைக்க அவர் பயங்கரமா பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்காராம். வெளிநாடுகள்ல இருந்து நிறைய கட்டுமான பொருட்களை கப்பல் கப்பலா இறக்கி கட்டிட்டு இருக்கதா செய்திகள் வெளியாயிருக்கு. 3 வருடங்களா பிரிஞ்சு வாழ்ந்த நிலையில இப்ப அவங்க விவாகரத்தை அறிவிச்சிருக்கிறது ரஜினிக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ரஜினி விசாரிச்சிருக்காரு. ஆனா அப்பவுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலங்க. ரஜினியோட கவலை எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுடைய பேர பசங்களான யாத்ரா மற்றும் லிங்கா மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி ரஜினி ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, என்னோட சொத்து எல்லாமே என்னோட பேர பசங்களுக்கு தான் அப்படின்னு. என்னதான் காசு பணம்னு எவ்வளோ கோடி கோடியாக இருந்தாலும் வீட்டில் மன நிம்மதி இல்லை அப்படின்னு ரஜினியோட ரசிகர்களும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட ரசிகர்களுமே சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.